அண்ணே லவ் பெல் அண்ணே, நம்ம மோகன்ஜி இருக்கார் இல்லையா, மோகன்ஜி உங்க தம்பி, அவர் வந்து திரௌபதி படமும் ருத்ரதானவம் படமும் எடுத்தாரு. அதுல வந்து அம்பேத்கர் டி ஷர்ட் போட்டவன் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை காட்டியிருக்கும் படமா அந்த படம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்க வாயை துறக்கலையே, ஏன் அண்ணே? அண்ணே, நீங்களும் உங்க ஐயாவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, டி ஷர்ட் கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டு பெண்களை மயக்கி நாடக காதல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் செஞ்சீங்களே, அது நியாயமா சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. மாங்காய் புளித்தாலும் எங்க அண்ணன் மேங்கோமணி அவர்கள் புழுகவே மாட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாம, மக்களோட குறைகளை கேட்காம, வெறும் இந்த எம்பியா இருந்து தண்டை சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்பி இருக்காங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணே, நீங்க கூட்டணி கட்சியில இருந்தீங்கல்ல, போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, அவங்க வந்து ஊழல் பண்ணி, டேம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஊழல் பண்ணி, வடிகால் கால்வாய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஊழல் பண்ணி நிறைய அமௌண்ட்டை அடிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையாண்ணே, திரும்பவும் அங்கே போப்பாருங்களோ? சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் பெருக எல்லாரும் அவங்கவுங்க வழியில் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. கேட்டுக்கோங்க அண்ணே, அண்ணே அன்புமணி அண்ணே, கட்சி அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசுங்க, சாதி சங்க தலைவர் மாதிரி பேசாதீங்க அண்ணே. ஓ, நீங்கள் சாதி சங்க தலைவர் தான் இல்லை, சாரிண்ணே மறந்துட்டேன். மக்கள் கேஸ் மற்றும் பெட்ரோல் விலையேற்றத்தை பற்றி அவதிப்படுவாங்க, அதை பற்றி ஒரு குரல் கேட்க மாட்டீங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவாங்க, களத்தில் ஏற நின்று ஒரு உதவி செய்ய மாட்டீங்க. சாதி சின்னத்தை பச்சை குத்துப்பீங்க, பொய்யா அழுது ஒரு வீடியோ போட்டுப்பீங்க, இதுவே வேலையாக போச்சுங்க உங்களுக்கு. இந்த 9 கேள்விகளை திரௌபதி உத்தரதாண்டவம் படம் வரும்போது ஏன் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சர்மிளா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்ணே, திருப்போரூர்ல விசிகாவும் பாமகவும் இணைஞ்சு மக்கள் பிரச்சனைக்காக போராட்டமே நடத்திருக்காங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே தெரியாம நீங்க இன்னும் கலவரத்தை தூண்டும் விதமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள்லாம் மாறிட்டாங்க அண்ணே, நீங்களும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிறத சொல்றது மாத்தி காட்டுங்க. இந்த மாதிரி 9 கோல் உச்சாணிருந்து 9 கேள்வி கேட்குறீங்க அண்ணா நீங்கள், ஆனால் உங்கள் மக்கள் வந்து கல்வியறிவு பெற்று தெளிவாகிட்டு வராங்க, அவங்க உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க, அப்போ தயாராக இருங்கண்ணே பதில் சொல்ல. வணக்கம். தமிழக மக்களால் பேரன்புடன் பெருமதிப்புடன் அழைக்கப்படும் மேங்கோமணி, டிராமாமணி, லவ் பெல், இப்படி பல பேர்களால் தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். அது மட்டும் இல்லாமல் காதல தினத்தை கடுமையாக கண்டிக்கும் கடமை மிக்க கண்ணியம் மிக்க ஒரு பொறுப்பாளர். கையெழுத்திட்டா முதல்வர் பதவியில் தான் கையெழுத்திடுவேன், முதல்வர் வேட்பாளராக தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலிடத்தில் நிற்கும் அண்ணன் அன்புமணி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெய்பீம் திரைப்படம் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் குவிஞ்ச வண்ணம் இருக்குது. எந்த அளவுக்கு நன்மதிப்பும் பாராட்டுகளும் பெற்றிருக்கோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் வாங்கியிருக்குங்க. நடிகர் சூர்யாவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா சாதி வெறியர் அப்படின்னு பூசுகிறாரு. இதுக்கு வந்து எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் உரிமை இங்கே வந்து யாருக்கும் வழங்கப்படலை. இந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் தேவையில்லாமையும் திட்டமிட்டும் வன்னியர் சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறது, எல்லா மக்களிடையும் இளைஞர்களுக்கிடையும் பெரும் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கொந்தளிப்போட சொல்லியிருக்காரு நம்ம அண்ணன் லவ் பெல் அவர்கள். இது தொடர்பாக தான் ஒரு 9 கேள்விகளை வந்து தலைவரை வந்து கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் சூர்யா அவர்கள் வந்து கண்டிப்பாக பதில் தெரிவிச்சு ஆகணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நீங்கள் பதில் தெரிவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக அடம் பிடிச்சிட்டே இருந்திருக்காரு. அது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவுண்டர்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருவோம். ஜெய்பீம் திரைப்படம் தொடர்பாக தமிழக மக்கள்கிட்ட வந்து பலர் பேருக்கிட்ட ஐயம் இருக்கு. இதில் வந்து ராஜா கண்ணுவை படுகொலை செஞ்ச அந்த காவல் அதிகாரியோட பேரு அந்தோனிசாமி அப்படின்னு தெரிஞ்சும் கொலையான பழங்குடி இளைஞர்களுக்கு வந்து பேர் வந்து ராஜா கண்ணு, அதை எதிர்த்து நீதி வாங்கி கொடுப்பவர் பேர் வந்து சந்துரு, விசாரணை அதிகாரியா காவல்துறை ஐஜி பேர் வந்து பெருமாள் சாமி. இப்படி உண்மை நிகழ்வோட உண்மை கதாபாத்திரங்களோட பெயரை சூட்டிய நீங்க எதுக்கு சார்பு ஆய்வாளர் பெயரை மட்டும் அந்தோனிசாமி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக குருமூர்த்தி அப்படின்னு ஏன் போட்டீங்க அப்படின்னு நம்ம அன்புமணி அண்ணன் கேள்வியே கேட்டிருக்காரு. இதுக்கு நம்மளோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சின்ன மேங்கோமணி சார், உங்கள் தும்பி மோகன்ஜி இருக்கார் இல்லையா, மோகன்ஜி அவர் வந்து திரௌபதியும்
ருத்ரதானம் படத்தையும் எடுத்திருந்தார். அதில் வந்து அம்பேத்கர் டிஷர்ட் போடுறவன் கஞ்சா விற்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை எடுக்கும் படமாக அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த படத்துக்கு ஏன் நீங்கள் வந்து 9 கேள்வியோ இல்லை 8 கேள்வியோ ஏங்க கேட்கல? அப்போல்லாம் கோமாவில் இருந்தீங்களோ? 9 கோள்களும் உச்சம் பெற்ற ஒரு ஒரு ஆள் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயா நிரூபிக்கிறீங்க. இந்த படம் அப்படி தாங்க இருக்கும். எவன் ஆதிக்கம் செய்ய பொங்குறானோ அவனை படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. இதில் நீங்கள் ஏன் பொங்குறீங்க? காடுவெட்டி குரு, அண்ணன் காடுவெட்டி குரு அப்படின்னு சொல்கிறீங்களே, காடுவெட்டிய குருவோட ஃபேமிலியே நீங்கள் வந்து நடுத்தருவு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பமே உங்களை கழுவி கழுவி வெள்ளத்தில் வந்து கொப்பளிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அண்ணனுக்கு அவர்களுக்கு கவலை இல்லை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீதிமன்ற விசாரணையில் அவர் வந்து குரு குரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற காட்சியை வந்து ஏன் நீங்கள் வந்து அமைச்சிங்க இந்த படத்தில் அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து ரெண்டாவது கேள்வியாக ஒன்று கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு நம்மளோட பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா அவர்களை வந்து 9 கேள்விகளை வந்து கேட்கறது இருக்கட்டான்னு, உங்களை பற்றி நிறைய பேர் கேள்வியாக கேட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில். அதில் ஒன்று தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் மக்களோட குறையை கேட்காம கொரோனா டைம்லையும் லீவ் போட்டு நீங்கள் வீட்டிலே சுகமாக இருந்துட்டீங்க, இந்த நீங்கள் வந்து எம்பி பாதையிலிருந்து தண்ட சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கண்ணே, அதுக்கு உங்கள் திருவாய் வந்து மலருமா? இந்த விஷயத்துக்கும் ஒரு 9 கேள்வியோ இல்லை பதிலோ சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருந்தா நல்லாயிருக்குண்ணே. அது மட்டும் இல்லாமல் நம்ம லவ் பெல் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல் நிலையத்தில் கொல்லப்பட்ட ராஜா கண்ணோட மனைவி பார்வதி அம்மா வந்து இப்போ சென்னையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. பல்வேறு ஊடகங்களில் அவங்க பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கணவருக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக ஊர் பொதுமக்களும் ஊர் பெரியவர்களும் எனக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். இதை சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்படி இவங்க சொன்னாங்களா, பார்வதி அம்மா சொன்னாங்கல்ல, எல்லாரும் ஊர் தலைவர் ஊர் பெரியவங்க தான் எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வன்னியர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் மட்டும் ஊர் மக்களையும் ஊர் தலைவர்களையும் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சித்தரித்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஏங்க உண்மையை தானங்க சொல்லி எடுக்க முடியும், என்னங்க நீங்கள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க. நீங்களும் உங்கள் ஐயாவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பெண்களை வந்து மயக்கி நாடக காதல் செஞ்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் செஞ்சீங்களே, அது நியாயமா? சொல்லுங்க 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 அண்ணே சொல்லுங்க. இன்னொரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் என்ன கேட்டிருக்காருன்னா, கொடூர காவல்துறை அதிகாரியாக இருக்கும் வீட்டில் வந்து வன்னியர்களோட புனித சின்னமான அக்னி சின்னத்தை வந்து எதுக்கு நீங்கள் வந்து அதில் காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மக்கள் கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்குது, இதை பற்றி நீங்கள் எந்த வாயும் திறக்க மாட்டீங்க. விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டம் வந்து போட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் மூச்சே விட மாட்டீங்க. மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது களத்தில் இறங்கி ஒரு உதவி கூட பண்ண மாட்டீங்க. சாதி சின்னத்தை பச்சை குத்திப்பீங்க. பொய்யா அழுது ஒரு வீடியோவை நீங்களே போட்டுப்பீங்க. டயர் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் வச்ச உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுக வந்து, நாங்கள் டேம் கட்டுறோம் காவா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ஊழல் வந்து செஞ்சு ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை, 1 வேர்ட் பேச மாட்டீங்க. கேட்டால் கூட்டணி தருமோ தேர்தலானா பேட்டாக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். இது எல்லாத்தையும் எதுவுமே கேட்க மாட்டீங்கண்ணா நீங்கள், குசும்மனை ரொம்ப உங்களுக்கு. சரி இதெல்லாம் விடுங்க. நம்ம தான் அண்ணன் வந்து கழுவி கழுவி ஊற்றுறோம், மக்கள்லாம் சோசியல் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் சூர்யா அவர்களும் ஒரு லெட்டரை விட்டு கழுவி ஊற்றிருக்காரு அண்ணனுக்கு. அது என்ன நம்ம பார்த்தோம்னா, அதில் பெயர் அரசியலுக்குள்ளே வந்து இந்த படத்தை வந்து சுருக்க வேணாம், சமத்துவம் சகோதரத்துவம் பெருக எல்லாரும் அவங்கவுங்க வழியில் தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அண்ணே மேங்கோமணி அண்ணே, அரசியல் தலைவர் போல் பேசுங்க அண்ணே, சாதி சங்க தலைவர் போல் பேசாதீங்க. ஓ, நீங்கள் சாதி சங்க தலைவர் தான் இல்லை, சாரிங்க மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடிதத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, டாக்டர் அன்புமணி வந்து சூர்யா வந்து ஒரு சாதி வெறியாராக வந்து பூசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் புயல்லையே புளி மிட்டாய் சாப்பிடுவோம், சூறாவில் சுண்டல் சூப்பு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புளிப்பை வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் தான், அன்புமணி அண்ணன் தான் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருனா, எங்கள் ஐயா வந்து பழங்குடியின மக்களுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் களத்தில் இறங்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, இதை விட காமெடி வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருக்காரு. அதே போல் அன்புமணி அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விகளுக்காக விசிகாவுடைய ஆதரவாளர் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேள்வியை வந்து திரௌபதி படமோ இல்லை ருத்ரதர்மம் படமோ வரும்போது ஏன் நீங்கள் வாயே திறக்கலை, அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. நம்ம லவ் பெல் அண்ணன் இருக்காருல்ல, என்னடா இவன் சும்மா லவ் பெல் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு பார்க்குறீங்களா, அன்புமணி
அப்படிதாங்க ஷார்ட்டாக நாங்கள் லவ் பெல் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக அழைக்கிறோம். நம்ம அண்ணன் இருக்காருங்க இல்லையா, நம்ம ஜெய்பீம் படத்தை பற்றி தான் கேள்வியாக கேட்பார். ஆனால் தர்மபுரியில் குடிசையை கொளுத்துருந்து மரக்காணத்தில் கலவரம் செஞ்சது, பெரம்பூரில் வீடுகளை அடித்து நொறுக்கியது, பெருங்களத்தூரில் ரயில் மேலே கல் எரிஞ்சது, சிதம்பரத்தில் எலெக்ஷன் நடந்தப்போ வீடுகள்லாம் பூந்து அடித்து நொறுக்கியது போன்ற இது போன்ற உண்மை சம்பவங்களெல்லாம் கதையாக படமாக எடுத்திருந்தால் நம்ம அண்ணன் அன்புமணி அவர்கள் பாராட்டி எழுதியிருப்பார். மக்கள் எல்லாரும் மழை வெள்ளத்தாலையும் மழையிலாலும் தவிச்சிட்டு தத்தளிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம லவ் பெல் அண்ணனுக்கு பதில் வேணுமா? பதில் நடிகர் சூர்யா நடித்த படத்தை இவ்வளோ விமர்சிக்கிறீங்களே, நடிகர் சூர்யா அவர்கள் அந்த மக்களுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்கள் மக்களுக்காக என்ன கொடுத்தீங்க அண்ணன் சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு என்னடா செஞ்சேன், ஒன்றும் செய்யலை, அதே தான் இது அப்படின்னு சொல்கிறீங்களா? படைப்பு என்பது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களை இழிவாக பேசுறது அல்ல, தனக்கான மறுக்கப்பட்ட அநீதியை பேசுவது தான் படைப்பு. ஒரு படம் ஒரு மக்களுக்கான அநீதியை பேசுவதும் அந்த மக்களுக்கான அந்த மக்களை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதும் ஒரு படம் அமைஞ்சிருக்கு. அந்த படத்துக்கு நீங்கள் நல்ல விமர்சனம் கொடுக்கலன்னு கூட பரவாயில்ல, இது போல 9 கேள்விகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நீங்கள் அறிக்கையை வந்து எடுத்து விட்டுருக்கீங்க. அண்ணே இந்த மாதிரி கேள்விலாம் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் உங்கள் கிட்டே இருக்க மக்கள் எல்லோரும் கல்வி அறிவு பெற்று தெளிவாகிட்டு வராங்க. அவங்க ஒரு நாள் உங்களை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே. நாங்கள்லாம் ஆண்ட சாதி பேண்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு சாதி பெருமை பேசி இளைஞர்களெல்லாம் தூண்டி விட்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தானே நீங்கள் இந்த அரசியலை பண்ணுவீங்க? ஜெய்பீம் படத்தில் கல்வி பற்றியும் நிறைய அவங்க மக்கள் படுற துயரத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணனுக்கு வந்து அக்னி சட்டியை ஏன் வச்சிங்க, குரு பெயர்களையே வந்து 4 தடவை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த படத்தில் கல்வியறிவு பெற்று மக்கள் வந்து தனக்கான நீதியை எப்படி பெறாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க மக்களையும் கல்வியறிவு பெற்று அவங்களுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் வழிவகுத்து கொடுங்கண்ணே. அதுக்கு தானே அண்ணே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு முதல்வர் வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீங்க, முன்னேற்றம் விடுங்கண்ணே.